அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்குரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் மனிதனது சிற்றியல்பு என்ற பெரும் தலைப்பின் கீழ் அரு பகைவர்களாகிய காமம், குரோதம் முதலானவற்றின் தன்மைகளை ஆராயத் துவங்கியுள்ளோம். காமம் என்பதை ஆசை என்ற ஒரு பொருளிலும், பாலுணர்ச்சி என்ற இன்னொரு பொருளிலும் ஆராய வேண்டியிருக்கிறது. பொதுப்பட உள்ள ஆசையை பற்றி சென்ற சில நாட்களிலே ஆராய்ந்தோம். இன்றிலிருந்து காமம் பாலுணர்ச்சி என்ற வகையில் அதை பற்றி பார்ப்போம். முதலில் காமத்தின் இயல்பும் கேடும் என்ற உட்தலைப்பில் உள்ள முதல் செய்தியை இப்போது பார்ப்போம். காமமானது உன்னை புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது. காமமானது உன்னை புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது. இதை ஒட்டி இன்னொரு சிந்தனை, மெய்க்காட்சியை காமம் கலைத்து விடுகிறது. மெய்க்காட்சியை காமம் கலைத்து விடுகிறது. இப்போ பாலுணர்ச்சி என்கின்ற அடிப்படையிலே காமத்தினுடைய இயல்பு என்ன, அது எப்படி கேடு விளைவிக்கிறது என்பது இந்த உபதேசங்களில் சொல்கிறாங்க சுவாமிஜி. நம்முடைய சாஸ்திரங்களில் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது மிக முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண்பாட்டில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காமத்தை வெல்ல வேண்டும். இப்போது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா ஒன்று புரியும். பறவைகள், புழுப்பூச்சிகள், விலங்குகள், எல்லா சிற்றுயர்களும் விரும்பிய போது விரும்பியவாறு பாலுணர்ச்சியை தீர்த்து கொள்ளக்கூடிய செயலிலே ஈடுபடுகின்றன. மனித பிறவி ஒன்றில்தான் இழையும் போகலாம், இல்லை அந்த காம உணர்ச்சியை வென்று தெய்வநிலைக்கு தன்னை எடுக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, மனிதன் ஒருவனால தான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க முடியும். அதனால நம்முடைய பெரியவர்கள் பண்பாளர்கள் அப்படி உடல் உணர்ச்சியை அதன் போக்கில் விட்டுவிடாமல் தடுத்து உயர்த்தி உன்னை நீ பண்பாட்டில் சிறந்தவனாக ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதில் விடக்கூடாது அப்படின்னா, காமமானது உன்னை புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது. இந்த காமங்கிறது இந்திரிய சுகங்களை நாடுவதுன்னு ஒரு பொதுவான பொருள். கண் மூலம் ஏதாவது காட்சிகளை பார்க்கணும், காது மூலம் இனிய பாடல்களை கேட்கணும், மூக்குக்கு சென்று வேணும், நாக்குக்கு சுவையான சாப்பாடு வேணும், தோல் வந்து மென்மையான அனுபவத்தை பெறணும் அப்படியெல்லாம் நினைக்கிறது. இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாமே நம்முடைய சரீரத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அதை வச்சு தான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது இந்த காம உணர்ச்சி. அதனால் அது என்ன செய்கிறது, உன்னை புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது, வெளியிலேயே பார்க்க வைக்கின்றது. உள்முகமாக திரும்பி உண்மையை பற்றி உணரவோ நினைத்து பார்க்கவோ அது இடம் கொடுப்பதே இல்லை. அதனால் அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது, மெய்க்காட்சியை காமம் கலைத்து விடுகிறது, உன்னை பற்றிய உண்மையை அறிவதற்கு அது இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. அப்படியா, என்னை பற்றிய உண்மை என்ன, இதைத்தான் நாம் சிந்திக்கணும். நம்மை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டால், இறுதி வரை போய் நம்மை பற்றிய முடிவான உண்மையை தெரிந்து கொண்டால், இந்த காமம் என்பது அப்படி போ அப்படின்னு தூர தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்மை பற்றிய உண்மை என்ன, இந்த உடல் என்பது நமக்கு வாழ்வதற்கு ஒரு இடம், அவ்வளோதான். இந்த உடலை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், நாம் வாழ்வதற்கு உரிய இடம். அப்போ நாம் இந்த உடலில் வாழ்கிறோம்னு சொன்னால் நாம் யார், நாம் உயிர். உயிர்னு சொன்னால் இந்த ஆக்சிஜனுங்கிற பிராணன் மட்டும் இல்லை, மனம், பிராணன், அப்புறம் இந்த உயிர் கூட தானாக இயங்காது. இறைவனுடைய அறிவு, உணர்வு, பிரஜை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கடன் வாங்கி கொண்டு வந்திருக்கு இந்த உயிர். இறைவன் தன்னுடைய அம்சத்தை, அறிவை, உணர்வை இந்த உயிரில் வைத்திருக்கின்றார்.
அந்த தெய்வீக அம்சமாகிய உணர்வு அல்லது பேரறிவு, அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் பிராணன், இதெல்லாம் சேர்ந்தது தான் உயிர்னு சொல்கிறோம். அப்போது நான் வந்து இந்த உடல் அல்ல, உயிர். அந்த உயிர் என்பது தான் ஜீவாத்மான்னு சொல்கிறோம். இதை பற்றியெல்லாம் சிந்திக்க விடாது. எது காமம்? எப்போ நான் இந்த உடல் என்று நினைத்து இந்த உடலின் மூலம் நான் சுகமாக வாழணும் என்கிற எண்ணம் தானே காமம். அப்போது அது நம்ம என்ன செய்து விடுகிறது? புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது. புறத்தோற்றத்துக்கு அளவுக்கு மிஞ்சின முக்கியத்துவம் கொடுக்கும்படி நம்மை வைத்து விடுகின்றது. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதான்? இந்த உயிரும் அது தங்கி இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய உடம்பும் எப்படிப்பட்ட உறவு? பறவை கொஞ்ச நாளைக்கு கூட்டில் வசிக்கிறது, பிறகு அதை விட்டு பறந்து போகிறது. அதுபோல இந்த உயிர் கொஞ்ச நாளைக்கு இந்த உடலில் வாழுகிறது, உடல் என்னும் கருவியை பயன்படுத்துகிறது. இப்போது நம்மகிட்ட ஒரு பேனா இருக்குது, நல்ல பேனா, அது நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம், அதில் இங்கு விட்டு எழுதுகிறோம். இப்போ எல்லாம் பால் பாயிண்ட் பென் என்னென்னமோ விதவிதமாக வந்திருக்கு. ஆனால் கூட நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகான எழுத்து அப்படின்னு பார்க்கணும்னா உங்களை வந்து பால் பாயிண்டில் எழுத விட மாட்டாங்க, இங்கு ஊற்றின பேனால் தான். ஸோ ஒரு இங்கு ஊற்றின பேனா ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த இங்கு ஊற்றின பேனா மாதிரி இந்த உடம்பு. அந்த பேனாவை சட்டப்பையில் வச்சுருக்கோம், நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு வசதியாக. ஆனால் அந்த பேனாவில் உள்ள இங்கு சட்டையில் பட்டுருச்சுன்னா, ஐயோ சட்டையெல்லாம் வீணாக போச்சு, இதை எல்லோரும் பார்த்து அசிங்கமாச்சேன்னு பேனா உடனே எடுத்து சட்டையை கட்டி வேறு சட்டை போட்டுக்கணும். அது மாதிரி இந்த உடல் என்பது உயிராகிய நமக்கு வாழ்வதற்கான தங்குமிடம். இந்த உடலினுடைய இயல்பை, ஆசைகளை, தேவைகளை பெரிதாக எடுத்துக்கொண்டு உயிர் அதனுடைய அழுக்க வாங்கிவிடக்கூடாது. எப்படி பேனாவில் உள்ள இங்கு சட்டையில் பட்டுருச்சுன்னா சிங்கமோ, அதே மாதிரி இந்த உடல் அதனுடைய தேவைகள் அதுக்கு சுகம் கொடுப்பது என்று மட்டுமே இருந்துவிட்டால் உயிருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் பொருள். வள்ளுவர் சொல்கிறார், புக்கில் அமைந்தின்று கொல்லோ, உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு. இந்த உடம்புக்குள்ள துச்சில் இருக்கிறது உயிர். துச்சில்னா என்ன? ஒருத்தனுக்கு வந்து சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கான். அந்த வாடகை வீடு அவனுக்கு துச்சு இயல், துச்சமான இயல், கொஞ்சம் கீழான இயல். சொந்த வீடுன்னா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இது துச்சில், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போயிட வேண்டியது. அவனும் அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் இருப்பான். கூட குறைய இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு, அதே சமயம் நமக்கு வேறு இடத்துக்கு போகணும், நம்ம சொந்த வீடு வேறு இடத்துல இருக்குது, இப்போதைக்கு இங்கே வந்து தங்கியிருக்கிறோம் அப்படின்னு அந்த வீட்டில் இருந்துட்டு போயிடுவானா? அதே மாதிரி உயிரானது இந்த உடம்பில் தற்காலிகமாக ஒரு பிறவியை கழித்து விட்டு பிறகு போய்விடுகின்றது. அதுக்கு நல்ல உடல், நிலையான இடம் கிடைக்கல போல் இருக்குது அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வள்ளுவர் எதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்? நீ உடம்பு அல்ல, உடம்பில் வாழ்கிற உயிர் அப்படிங்கிறார். உயிர், நீ உயிரப்பா, உடல் இல்லை. ஆனால் காமத்திற்கு, பால் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் என்ன ஆயிடும்? அது புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கும் நம்மை. இந்த மனசு நம்முடைய உடம்பை ரொம்ப முக்கியமாக கருதும், மனசை விட உடம்பு முக்கியமாக போயிடும். நம்ம உடம்பு நமக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய ஆசையை கிளப்பி விடக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய உடல்களைத்தான் அது ரொம்ப பெருசாக நினைக்கும். ஒருவனுடைய நல்ல குணம், கெட்ட குணம், அவங்க எவ்வளவு மட்டமானவங்க, அதை பற்றியெல்லாம் யோசிக்க விடாது. புறத்தோற்றத்தில் உழலும்படி அலைக்கழிக்கும். உன்னை பற்றிய மெய்க்காட்சியை காமம் கலைத்து விடுகிறது. நீ இந்த உடல் அல்ல, உயிர், உடலில் வாழ்கிற உயிர் என்கிற உண்மையை உணர ஒட்டாது தடுத்துவிடும். எது? பாலுணர்ச்சியாகிய காமம். அது உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டால் அப்போ உன்னால் உன்னை பற்றிய சரியான எடை போடுதல் உனக்கு நடக்காது. அதனால் நீ வந்து இந்த காமத்துக்கு அடிமையாகி விடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமத்தை எப்படி ஜெயிப்பது, அதனுடைய கேடுகள் என்னென்ன, அதை ஜெயிப்பது எப்படி,
இதை பற்றியெல்லாம் நம்முடைய அறநூல்கள் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றன. அவற்றை பற்றி சுவாமிஜியினுடைய உபதேச வாக்கியங்கள் இடம் கொடுக்கும் அளவுக்கு நாம் வரக்கூடிய நாட்களிலே சிந்திப்போம். இன்றைய சிந்தனையிலே நாம் தெரிந்து கொண்ட முக்கியமான உண்மை என்ன? நாம் இந்த உடலில் வாழும் உயிர். அதனால் எப்படி இப்போ உன் கையில் இருக்கிற ஒரு கருவியை நல்லா பராமரிக்கணும். இப்போ ஒருத்தன்ட்ட ஒரு கார் இருக்குது அல்லது ஒரு தையல் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் போட்டு நல்ல பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்போம். கார்னு சொன்னால் அதை ஓட்டும்போது அதுக்கு வேண்டிய தீனியை கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி இந்த சரீரத்துக்கு நாம் சில சலுகைகள் அது கேட்கறத கொடுக்கணும். ஆனால் எப்பொழுதுமே அதனுடைய விருப்பத்துக்கு அடிபணிந்து லட்சியத்தை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. அதனால் நம்முடைய சரீர உணர்ச்சியை எப்போதும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்காமல் அதை விட்டுட்டோம்னா அது காமங்கிற அளவுக்கு பெருசாக போய் உன்னை புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது. அது மட்டும் இல்லை, புறத்தில் போக வைக்கிறதுனால உள்ளுக்குள்ளே அகத்தில் இருக்கிற உன்னுடைய உண்மைத்தன்மையை உணர ஒட்டாது தடுக்கின்றது. மெய்க்காட்சியை காமம் கலைத்து விடுகிறது. இது காமத்தினுடைய முதல் கேடும் இயல்புமாக நமக்கு சுவாமிஜி சொல்லியிருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்து வரும் சிந்தனைகளை அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். காமமானது உன்னை புறத்தோற்றங்களில் உழலும்படி அலைக்கழிக்கிறது. அடுத்து மெய்க்காட்சியை காமம் கலைத்து விடுகிறது. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய்.